திண்டுக்கல் மாவட்டம் வேணசந்தூர் அருகே மழை வெள்ளம் காரணமாக ஆத்திப்பட்டி கிராமம் துண்டிக்கப்பட்டதால் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மத்திய அரசனிடம் கேட்கலாம். மத்திய அரசன் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்துப்பட்டு கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளதால 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம் மத்திய அரசன். வணக்கம் அரசி. அதாவது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பருவமழையானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இச்சூழ்நிலையில் தான் நேற்று திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இச்சூழ்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள ஆத்துப்பட்டி கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குடகநாற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். இச்சூழ்நிலையில் இந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய வழியானது குழாய்கள் மூலம் தரைப்பாலம் அமைக்கப்பட்டு அவ்வழியாக அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் சென்று வந்த சூழ்நிலையில் நேற்று திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பெய்த பலத்த மழை காரணமாக இன்று காலை திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாகவே குடநாறு பகுதியில் நீர் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீரென நீர்வரத்து அதிகமானதால் ஆத்துப்பட்டிக்கு செல்லக்கூடிய தரைப்பாலம் முற்றிலும் மூடப்பட்டு நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். கடந்த வாரம் இதே இடத்தில் உடைப்பு ஏற்பட்டு அதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மண் மூட்டைகள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தை சரி செய்தனர். நேரடியாகவே கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையிலான அதிகாரிகள் ஊர் மக்களிடம் சந்தித்து அவர்களிடம் பேசி வந்தனர். முறையாக இந்த பகுதிக்கு பாலம் அமைத்து தரப்படும் என உறுதி அளித்து சென்றனர். தற்போது மீண்டும் இந்த தரைப்பாலமானது முற்றிலும் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அப்பகுதி கிராம மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசன், அந்த 200 குடும்பம் வந்து பாதுகாப்பாக முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா, அது பற்றின தகவல்களை சொல்லுங்க மத்திய அரசன். அந்த பகுதி மக்கள் வந்து ஆற்றை கடக்க முடியாத சூழ்நிலையில் அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் இருந்து வருகிறார்கள். தற்போது வரைக்கும் அந்த இடத்தில் சம்பவ இடத்தில் வந்து அதிகாரிகள் இதுவரை வரவில்லை என அப்பகுதி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மத்திய அரசன்.